guys, welcome to my channel Crispin Hobby. நாம இப்போ ரபடி பண்ண போறோம். ரபடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டவ்ல பால். இது எங்க வீட்ல காலையில பால் காரங்க கொண்டு வர பால். சோ அந்த பாலை வந்துட்டு நான் அந்த பாத்திரத்துல ஊத்திக்கிறேன். சோ ஊத்தின பிறகு அது நல்லா பாயில் ஆகட்டும். சோ இப்போ என்னோட நட் சாப்பர் யூஸ் பண்ணி இந்த நட்ஸ் எல்லாமே நான் சாப் பண்ணி எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாதாம் போட்டுக்கலாம். சோ போட்ட பிறகு இந்த மாதிரி பண்ணா இது ஃபைனா கிடைச்சிடும். ஸோ எல்லா நட்டையும் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி நமக்கு ஃபைனாக சாப் ஆகி கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். மேபி நிறைய ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு இதை பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இது வந்துட்டு நமக்கு எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும். பால் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல்லா கொதிக்கும் போது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா பால் பொங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த நட்ஸை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரபடி திரண்டு வரும்போது நம்ம இதில் தேவைக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நேரமே போட்டுக்கலாம், ஆனால் வந்துட்டு நம்ம ஜாஸ்தியாக மேபி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் லைட்டாக செக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ போடும்போது லைட்டாக இலகி கொடுக்கும், அதோட நமக்கு கொஞ்சம் கூட க்ரீமியாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ தான் இந்த ஒரு இதுக்கு வந்திருக்கு. இனி கொஞ்சம் கூட திக் ஆகும்போது நம்ம வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு நான் பால் வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு அது நல்லா குறுகி இந்த அளவுக்கு வந்துடுச்சு. அந்த நல்லா சுண்ட காய்ச்சி இந்த அப்படி திறன் ரபடி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்துட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு எடுத்து மாற்றணும். ஒரு சர்விங் பவுலுக்கு அதை மாற்றியாச்சு. மாற்றின பிறகு எம்மியான ரபடி இப்போ ரெடி. ஸோ அதுக்கு மேலே லைட்டாக நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணால் போதும். இது கொஞ்சம் ஆறின பிறகு வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.